வணக்கம். இன்னைக்கு பதிவுல நாம அடினியம்ல நிறைய கிளைகள் உருவாக்குறதுக்கு என்ன செய்யலாம் அப்படிங்கறத பாக்கலாங்க. அதாவது அடினியம்ல நிறைய பூக்கள் நமக்கு வேணும் அப்படின்னு நினைச்சோம்னா கண்டிப்பா உரங்கள் எவ்வளவு கொடுத்தாலும் கூட கிளைகள் அதிகமா இருந்தாதாங்க நமக்கு பல மடங்கு அதிகமா நமக்கு பூக்கள் வந்து கிடைக்கும். இது மாதிரி நாத்தா இருக்கும் போதே நம்ம அடினியம் செடியில கவனம் செலுத்தி கிளைகளை அதிகப்படுத்தலாங்க. அது எப்படி அப்படிங்கறத பாக்கலாம் இந்த பதிவுல. இப்போ நீங்க பாத்துட்டு இருக்கிற இந்த நாத்து வந்து ஒரு 3 மாத நாத்துங்க. இப்ப இதுல பாக்குறீங்கல்ல, இந்த நுனி இலை இரண்டையும் நம்ம வந்து கையால கிள்ளி விட்டாலே போதுங்க. நம்ம வேற ஒண்ணுமே செய்ய தேவையில்லை. கிள்ளி விட்டோம்னா நமக்கு இது 2 கிளையா உருவாகும். இதுல பாத்தீங்கன்னா தெரியும், நான் இப்பதான் கிள்ளி விட்டுருக்கிறேன் பாருங்க. இதுலயுமே கிள்ளி விட்டுருக்கேன் பாருங்க. இதுல மேல நம்ம ஃபங்கிசைட் பவுடர் வந்து அப்ளை பண்ணி வச்சுக்கலாங்க. நான் உங்களுக்கு இது ஒண்ணு நான் கிள்ளி காமிக்கிறேன் பாருங்க. இந்த நுனி இலைகள் ரெண்ட இது மாதிரி கிள்ளி எடுத்துட்டா போதுங்க. இவ்வளவுதான். இத நம்ம செஞ்சுக்கிட்டு வரும்போது இதுல இருந்து 2 கிளைகள் உருவாகும். நான் அது மாதிரி ஏற்கனவே கிள்ளி வச்சிருக்கிறேன் பாத்தீங்களா, அதை நான் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இதுல பாத்தீங்கன்னா தெரியும் எப்படி 2 கிளை உருவாகி. நான் இது வந்து இது மாதிரி கிள்ளி நான் ஏற்கனவே ஒரு பதிவு நான் வந்து போட்டிருக்கிறேங்க. அந்த பதிவு கூட கீழே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் நான் தர்றேன், நீங்க பாருங்க. இது பாருங்க எந்த அளவுக்கு நான் அப்பே நான் சொல்லியிருந்தேன், 2 கிளைகள் வரும்போது நான் காமிக்கிறேன் அப்படின்னு. இன்னுமே இருக்குதுங்க, நான் காமிக்கிறத. இங்க ஒன்னு இருக்கு பாருங்க, 2 கிளை வச்சிருக்குது பாருங்க. அதே மாதிரி இதுலயும் பாருங்க, பாத்தீங்கன்னா தெரியும் 2 கிளைகள் இருக்கு. இதுல உள்ள கூட இருக்குதுங்க. இது நான் இதை மாத்தி நடும்போது நான் உங்களுக்கு இதை நான் வந்து காமிக்கிறேன். கிள்ளி விட்ட இலைகள்ல, அதாவது கிள்ளி விட்ட நாத்து எந்த மாதிரி நமக்கு 2 கிளை வந்திருக்குது அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். இது பாருங்க 2 வந்திருக்கு பாருங்க. இது வந்து நான் அறுத்து தான் வச்சிருக்கிறேன். நம்ம கிள்ளி விடணும் அப்படிங்கறது மட்டும் இல்லைங்க, இது மாதிரி கொஞ்சம் வந்து இது பெரிய செடியா இருந்ததுனால நான் வந்து அறுத்து வச்சிருக்கிறேங்க. அறுத்து மேல வந்து நான் இது பங்கிசை பவுடர் அப்ளை பண்ணி வச்சிருக்கிறேன் பாருங்க. நம்ம அறுத்தும் விடலாம், கிள்ளியும் விடலாங்க. இது மாதிரி கொஞ்சம் பெரிய செடியா இருந்ததுனால நான் அறுத்து விட்டுருந்தேங்க. இதுல பாருங்க எப்படி 2 கிளை வந்திருக்குது அப்படின்னு. இது வந்து ஒரு வருஷ செடி அப்படிங்கறதுனால நான் இதை வந்து அறுத்தே விட்டுருக்கிறேன். இப்ப அறுத்து விட்டு ஒரு 2 மாசம் ஆகுதுங்க. இது இப்ப இந்த கிளை இருக்கு பாத்தீங்களா, இப்ப இந்த கிளை வந்து இன்னும் கொஞ்சம் மெச்சூர்ட் ஆன பிறகு, அதாவது இது மாதிரி நல்லா கொஞ்சம் நிறம் மாறி வரணுங்க. ரொம்ப பசுமையா இருக்கு பாருங்க, இளம் தண்டா இருக்குது. இப்ப நாம இதை ஒன்னும் செய்ய வேண்டாங்க. இது இன்னும் கொஞ்சம் கிளை வந்து முத்தி வந்த பிறகு நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா, இதை ஒரு பிளேடு வச்சு நம்ம கொஞ்சம் கீழே இறக்கி நம்ம வந்து அறுத்து விடலாம். அது மாதிரி அறுக்கும் போது நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அப்போ நமக்கு வந்து 4 கிளைகள் வந்துருங்க. இப்போ இது பூக்க போற சமயம் அப்படிங்கறதுனால நான் இதை வந்து அறுத்து விடல. அதுவும் இல்லாம இளம் தண்டா வேற இருக்குது இல்லைங்களா, அதனால நான் அறுக்கல. அடுத்து அறுக்கும் போது நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அப்போ நமக்கு ஒரு 2 வருஷத்துக்குள்ளேயே இதுல இருந்து நிறைய கிளைகள் வந்து நமக்கு உருவாயிடும். இப்போ பாக்குறீங்க இல்லையா, இந்த செடி வந்து நமக்கு 2 வருஷம் செடி தாங்க. ஆனா பாருங்க இதுல எவ்வளவு கிளைகள் இருக்குது அப்படின்னு பாருங்க. அதாவது 2 to 2.5 வருஷத்துக்கு உள்ளதான் ஆகுது இந்த செடி. இதுல ஒரு 5 கிளை இருக்கு பாருங்க. இந்த 5 கிளைகளை நான் அறுத்து அதுவுமே நான் வீடியோ போட்டிருக்கிறேங்க, அதுவுமே நீங்க பாருங்க. நான் அப்பவே சொல்லியிருந்தேன் இது கிளைகள் அதிகமா வரும்போது நான் காமிக்கிறேன் அப்படின்னு. கிளைகள் பாருங்க எவ்வளவு கிளைகள் வந்திருக்கு. ஒவ்வொரு கிளைகள்லுமே நமக்கு 3 கிளைகள் வந்து உருவாகி இருக்குங்க. அதாவது இதை நான் வந்து கொஞ்சம் ஸ்லாண்டிங்கா கட் பண்ணி இருந்தேன், அது மாதிரி கட் பண்ணும்போது எனக்கு 3 கிளைகள் வந்து வந்துருந்துச்சு பாருங்க. நிறைய கிளைகள் இருக்குது பாருங்க. இப்போ இதுல எவ்வளவு மொட்டுகள் வச்சிருக்கணுமே பாருங்க. ஆனா இந்த மொட்டு வந்து எனக்கு இப்பவுமே இன்னும் சரியாகலைங்க. இதுல உள்ள பிரச்சனை, அதாவது நிறைய மொட்டுகள் வரும் ஆனா உதிர்ந்துரும். ஆனா இந்த முறை கொஞ்சம் உரம் கொடுத்த பிறகு பாருங்க மலர்ந்துருக்குது பாருங்க. நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, மலரும் போது நான் உங்களுக்கு காமிக்கிறேன்னு. ரொம்ப அழகான பூ இது. நல்ல அடுக்காவும் வைக்கிங்க, நிறைய அடுக்கு வைக்கும். இது ஒரு மல்டி பெட்டல் அப்படின்னு சொல்லலாம். பூ நல்ல பெரிய பூவா பூக்குங்க, அதனால வெயிட் தாங்காம சாஞ்சிருக்கு பாருங்க. இதுக்கு முதல்ல இது பூக்கும் போது என்ன செய்யும் அப்படின்னா, இது மாதிரி வெடிச்சு வந்து உதிர்ந்துரும் நமக்கு. ஆனா இந்த முறை கொஞ்சம் உரம் அதிகமா கொடுத்ததுனால போன் மீல் இதெல்லாம் கொடுத்தேங்க, கொஞ்சம் பரவாயில்லாம இருக்குது. அடுத்து இன்னமுமே நம்ம இதை கவனம் செலுத்தி எப்படி இன்னமும் இருக்கிற மொட்டுகளை நம்ம தக்க வைக்கலாம் அப்படிங்கறதையும் பார்க்கலாம். நான் அது மாதிரி செஞ்சு பார்த்துட்டு நமக்கு நல்ல ரிசல்ட் வரும்போது நான் அதுக்கு என்ன செஞ்சேன் அப்படிங்கறத நான் கண்டிப்பா உங்களுக்கு சொல்றேன். மொட்டு பாருங்க, நல்ல பெரிய பெரிய மொட்டாவுமே நிறைய பூக்களுமே இதை வைக்குதுங்க.
இன்னைக்கு பதிவுல நம்ம அடினியம்ல கிளைகளை எப்படி அதிகப்படுத்தலாம் அப்படிங்கறத பாத்துருக்குறோங்க. உங்களுக்கு இதுல வேற எந்த சந்தேகம் வந்தாலும் கூட கண்டிப்பா கேளுங்க, நான் பதில் சொல்றேன். அடினியம்ல நிறைய விஷயங்கள் நம்ம ஷேர் பண்ணிக்கலாங்க. என்னோட அனுபவத்துல நான் தெரிஞ்சதை உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் இதுவரை. இனிமேலும் தொடர்ந்து நம்ம ஷேர் பண்ணிக்கலாம். தொடர்ந்து நம்ம மலரும் பூமி சேனல பாருங்க. இன்னைக்கு வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல உங்களோட கருத்துக்களை பதிவு பண்ணுங்க. இதுவரை வீடியோ பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றிங்க.